அழகா இருக்கு கார்த்திக வேணி கங்கராச்சுலேஷன் மேம் உங்களுடைய சர்பிரைஸ் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற எங்களுடைய பேஸ்புக் ஐடியா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சோ இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோலயும் வரப்போகுது அதனால தவறாம வீடியோ பாருங்க சோ இன்னைக்கு என்ன நடந்தது இது பத்தின ரிவ்யூவ இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சோ இன்னைக்கு மண்டே மண்டே நாளே நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கும் அது எப்படி நடக்க போகுது யார் நாமினேட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அதுலயும் சில பேர் இவங்க தான் எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் சோ அவங்களோட நேம் இருக்கா இல்லையான்றத பாக்கிறது கூட நம்ம ரொம்பவே லெவலாக இருப்போம் ஸோ இன்னைக்கு மண்டே பார்த்துட்டிங்கன்னா எப்போ போல ஆட்டம் பாட்டம்னு டான்ஸோட தான் இன்னைக்கு டேவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா எவிக்ஷன் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டைமாக ஓப்பன் நாமினேஷனை வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே உள்ள போயிட்டு என்னென்ன பேசணுமோ பேசுவாங்க பட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ வெளியில் எல்லாருமே பேசணுன்றதுனால ஆனால் யாருடைய முகத்துலேயும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எப்படி உள்ள பேசுவாங்களோ அதே மாதிரி தான் வெளியிலையும் பேசியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தரையும் நாமினேட் பண்ணுறாங்க ஸோ நிறைய இன்னைக்கு நாமினேட் யார் யாரெல்லாம் ஆகியிருக்காங்க அதாவது இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் ஆகியிருக்காங்கன்னா ரியோ சோம் அர்ச்சனா ஆரி அனிதா பாலா சிவானி அண்ட் அஜித் சோ இதுல ரியோ வந்து பேசும்போது அனிதாவை நாமினேட் பண்ணல பட் அனிதா பேசின பேச்சுக்கு அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருந்தா அவங்க வந்து யாரா இருந்தாலும் பண்ணிருப்பாங்க இங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பட் அவங்க ஹெல்ப் கேட்காமலே அவங்க செஞ்சுட்டு நான் அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் தப்பா தெரியுது எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதனால நான் அனிதாவை நாமினேட் பண்ணல அப்படின்னு தான் அவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க பட் அந்த வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரியோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க ரியோ பேச வருவாரு பட் அவங்க வேற மாதிரி கொஞ்சம் பேசும்போது போது அவரால் பதில் சொல்ல முடியல அங்க இருந்து கிளம்புவாரு உடனே அனிதா நீங்க ப்ரொமோலயே பாத்திருப்பீங்க என்ன தைரியம் இல்லாம போறீங்க நீங்க பேச வேண்டியதா அப்படின்னு போது ரியோ கொஞ்சம் சிரிச்சுட்டே இருந்தவரு கொஞ்சம் கடுப்பாகி மைண்ட் யூர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டார் உடனே அனிதாவும் அவங்களும் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இது வேற மாதிரி அப்படியே கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி பெருசா வெடிக்குது நீ வந்து என்கிட்ட என்ன பத்தி பேசாதே எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இன்னைக்கு சமைக்கும் போது யாருமே ரோபோட்ஸா இல்லவே கிடையாது எல்லாருமே மனிதர்களாதான் இருந்தாங்க அப்படின்னு போது மனிதர்கள் கிடையாது ரோபோட்டா தான் இருந்தாங்க அப்படின்னு அனிதா சொல்லும்போது ரியோ போது ஸ்ட்ராங்கா அவருக்கு தெரியல போல அதனால சரி ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பி விட்டுறாரு ஒரு மாதிரி உடனே அனிதா என்ன நடந்தது என்ன செஞ்சோ அதுவே உங்களுக்கு தெரியல அதுவே உங்களுக்கு பார்க்கல அப்படின்னு போது இங்க யார் யார் என்ன பண்றாங்க அப்படின்றத கண்ண விளக்க என்ன ஏத்தி வச்சுல என்னால பார்க்க முடியாது நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது எனக்கு என்ன பார்த்தனும் அததான் சொல்ல முடியும் போது அங்க இருந்து ஆரி பிரதர் இல்ல மனிதர்களா இருக்கும்போது தான் அவங்க சமைச்சாங்க

அதை நான் சொன்னேன் பட் நான் இப்ப சொல்ல அதாவது இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணலையா நான் அப்போ கமல் சார் முன்னாடி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நான் கிட்டையும் பாலா கிட்டையும் பேசினேனே அப்போ வந்து சோம நாங்க தானே அவங்கள பிரேக் பண்ணதுக்காக அனுப்பணும் அப்போ நான் அப்படி ஃபேவரிசம் பாத்திருந்தேன்னா அவனை சோமோ எதுக்காக நான் அப்படி நடிக்க வச்சிருக்கனோ அதை நான் அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் அதாவது ஹியூமன் மாதிரி நடிச்சு நிஷாவையும் அர்ச்சனாவையும் பிரேக் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க இல்லையா அதை பத்தி தான் இவர் பேசுறாரு ஸோ இதெல்லாமே பண்ணும்போது நீ எப்படி என்ன ஃபேவரிஸம் பண்ணுவ அப்படின்னு நான் சின்னதாக ஏதோ ஒரு ஒரு எமோஷனல அந்த இடத்துல நான் கொஞ்சம் வீக் ஆயிட்டேன் அதுக்காக நீ இவ்வளவு பேசுவியான்னு சொல்லும்போது அனிதா அதுக்கு மேல பேச முடியல அவங்க பாட்டு போயிடுறாங்க அண்ட் வெளியில இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆரி அனிதா ரம்யா அதுக்கப்புறமா பாலா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அங்க சோமோ இருக்காரு அவர்கிட்ட நான் பேசணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசக்கூடாது அவர் பாத்துக்கோங்க அவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் சோ இதெல்லாத்தையுமே அனிதா வந்து சோம் கிட்ட சொல்லும்போது போது சோம் வந்து சொல்றாரு ஏன் இதை அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களா பேசுறோம் பேசுற வேணான்னு உன் கிட்ட சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையோ கேக்குறாரு அதுக்கப்புறம் அர்ச்சனை வந்து சோம் கிட்ட போகும்போது நீ என்கிட்ட வராத பக்கத்துல வராத நான் வந்து தனியா விளையாட போறேன் நான் தனியா விளையாட போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கலாச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரியோவே அனிதா கிட்ட பேச வராரு அனிதா கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கு அனிதா என்ன சொல்றானா இல்ல எனக்கு பர்ஸ்னலாக ஃபீல் ஆனது என்னன்னா உங்ககிட்ட சண்டை போடும்போது தான் கரெக்டாக அவங்க அவங்க எவிக்ட் ஆகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நீ பேசி முடிச்சுட்டியா நான் பேசலாமா அப்படின்னு ரியோ ஆரம்பிக்கிறார் ரியோ ஆரம்பிக்கும்போது சுரேஷ் தாத்தாவும் உங்ககிட்ட தான் சண்டை போட்டாரு பெரிய லெவல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சண்டை நடந்துச்சு அதுக்கப்புறம் அவர் எவிக்ட் ஆகி போயிட்டா அதுக்கப்புறமா சம்யுக்தா அந்த டாப்பிள் கார்டுல நீ தான் சம்யுக்தாவை நாமினேட் பண்ண உங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர கிளாஷ் இருந்தது ஸோ அதே மாதிரி அந்த வாரம் அவங்க தான் எவிக்ட் ஆகி போனாங்க சோ இதெல்லாம் வெச்சு பாக்கும்போது நிஷாகாவும் அந்த டபுள் கட்ல தான் உங்க ரெண்டு பேருக்கு கிளாஷ் வந்தது அண்ட் ஜெயிலுக்கு போற इशூலயும் நீ நீ தான் நிஷாகா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா சோ இதெல்லாம் வெச்சு பாக்கும்போது என்னால ஒருத்தர் போனாங்க நான் ஒத்துக்கறேன் சரம் என்னால போனாங்கன்னு நீ சொல்ற நான் ஒத்துக்கறேன் பட் ஏ உன்னால இத்தனை பேர் போய் இருக்காங்களே அத பத்தி நீ அவங்க சுரேஷ் பேரை கேட்ட உடனே அப்படியே சிரிச்சிட்டாங்க இவரியோ ரொம்ப பொறுமையா நீ சிரிக்காத அனிதா இது வந்து எனக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது இல்ல நான் காமெடி பண்ண நீங்க உடனே சீரியஸா இருக்கீங்களே அப்படினு சொல்லிட்டு அனிதா சொல்றாங்க சோ இப்படி ரியோ ஒவ்வொரு எடுத்து வைக்க பாலாவும் இந்த பக்கம் ரம்யா அந்த பக்கம் ரியோ சொல்றத பார்த்தா இது உண்மைதான் போல இருக்கு ஐயோ ரம்யா பேருக்கு தான் என்ன விஷயம் சொல்றாங்க பார்த்தா உங்க நீங்க நீங்க எல்லாருமே பண்ணிட்டு கடைசியில ஏன் பேரை போட்டுறீங்க போல என்ன விஷயம் சொல்றீங்களன்ட்டு அனிதாவை பார்த்துட்டு அனிதா மட்டும் இல்ல எல்லாரையுமே பார்த்துட்டு ரம்யா சிரிச்சு சிரிச்சு காட்டுறாங்க பாலாவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றாரு பாலா ரியோ சொல்லும்போது போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு போது ஏன் அவங்க சொல்லும்போது போது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையாப்பா அப்படின்னு சொல்றாரு சோ இது எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல அவங்க சொல்றது உண்மைன்னா அப்போ ரியோ கரெக்டா தான் சொல்லுவாரு அப்போ நீங்க சொல்றது உங்க ஒப்பீனியன்னா அப்போ உண்மையா நான் சொல்றேன் நான் என்னோட ஒப்பீனியன் போது நான் நான் ஒருத்தரை பத்தி தான் யோசிச்சேன் நீங்க பயங்கரமா யோசிச்சிருப்பீங்க போல உங்க அளவுக்கு யோசிக்க முடியாது அப்படின்னு போது நான் உன் அளவுக்கு யோசிச்சால்தான் இவ்வளோ பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அனிதாவை செமையா டேமேஜ் பண்ணி தான் இன்னைக்கு ரியோ பேசியிருக்காரு அதுக்கப்புறமா அனிதா சரி ஓகே இனிமேல் நமக்குள்ள ஃபைட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் அனிதா ஹக் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க ஆனா திரும்பவும் பிரச்சனையே கூட்டுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இனி அடுத்ததான் என்ன பிரச்சனையை செய்ய போறாங்கன்னு தெரியல சோ பிபஸ் நீங்க சொல்லுங்க ரியோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவ அவரு சொன்னது இப்போ ரியோ ரியோ கிட்ட சண்டை போட்டா எல்லாருமே போயிடுறாங்க இது லவ் பைக் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ அனிதாவால இத்தனை பேர் வெளில போயிருக்காங்களே இதுல நீங்க உங்க இதை நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு ரியோ கிட்டது ரொம்பவே வேலிடான ஒரு பாயிண்ட் தான் இதை பக்கத்துல இருந்தவங்களே ஒத்துக்கிட்டு இன்ஃபேக்ட் ஆரி பிரதரே அனிதா இப்படி எல்லாம் நடந்திருக்கா எனக்கு தெரியாம போயிடுச்சா அப்படின்னு அவரும் அந்த இடத்துல பேசுறாரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ அனிதா அனிதாவோட கேம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க சோ அகைன் பாத்துட்டீங்கன்னா அந்த கேங் அதான் அப்படியே ஃபுல்லா ஆரி ரம்யா பாலா இவங்க எல்லாருமே அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி தான் பேசுறாங்க ரம்யா எப்பவுமே ஆரி எப்படி இருப்பா எப்படி பேசுவார் அப்படின்றத கலாய்ப்பாங்க ஆனா இப்ப ஆரி பிரதர் என்ன பேசுறாங்களோ அது அப்படியே ரொம்ப உத்து உத்து கேட்டிட்டு இருக்காங்க சோ அனிதா அந்த நீங்க ப்ரொமோட் டூலயே பாத்திருப்பீங்க அர்ச்சனா அந்த மைக்க கழட்டி அவங்க பேசுனது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல நீங்க நாமினேஷன் பத்தி பேசிருப்பீங்க எவிட் இந்த இன்ஃபுளுயன்ஸ் இதெல்லாமே நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆரி பிரதர் ரம்யா கிட்ட ஏன் எல்லார்கிட்டயுமே அவங்க நடந்த எல்லாத்தையுமே செஞ்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இப்படி எல்லாருமே சீரியஸா பேசிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் சிவானி அஜித்தோ எதுவுமே கண்டுக்காம நம்ம ஃபன் பண்றோம் ஃபன் பண்ணிட்டே இருப்போம் சொல்லிட்டு ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க தென் அதுக்கப்புறமா அர்ச்சனா சோம் அண்ட் ரியோ அந்த நீங்க ப்ரோமோ த்ரீல பாத்திருப்பீங்க அதே மாதிரி தான் இவங்க மூணு பேரும் படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க வர வர கேம் டஃப் ஆயிட்டே போகுதா ஏன் அன்பா விளையாட கூடாதா அப்படின்னு கேட்கும் அர்ச்சனா அர்ச்சனா கேட்பாங்க உடனே சோம் அன்பா அப்படிலாம் விளையாட கூடாது அப்படி விளையாடுந்தா அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அன்பு ஆகாது ஆகாதுன்னா ஏன்னா அன்பு அவங்க வீட்டு வேலை பாக்குற பையன் அப்படின்னு சொல்லிட்டு சோம் சொல்வாரு உடனே இது ஒரு காமெடினு சொல்லிட்டு அர்ச்சனா இன்னைக்கு சொன்னதுலயே இதை செம்ம கவுண்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு அப்ரிஷியேட் வேற பண்றாங்க அடுத்தது ஹமாமோட ஒரு டாஸ்க் ஒன்னு வைக்கிறாங்க இதுல டீம் ஏ டீம் பி இதுல ரெஃபரி பாத்துக்கிட்டீங்கன்னா அர்ச்சனா அண்ட் அனிதா இதுல அனிதா ஒரு சில விஷயங்கள சொதப்புறாங்க டைமிங்க மறந்துடுறாங்க அண்ட் பாலா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு பட் அதை காட்டிக்காம நீங்க ரெஃபரி மட்டும் தான் இந்த வீட்டோட ஓனர் கிடையாது அப்படின்னு அர்ச்சனா பார்த்து சொல்றாங்க அர்ச்சனா அந்த இடத்துல கொஞ்சம் ஹைப்பர் ஆகிடுறாங்க சோ அதுக்கப்புறமா எப்படி எப்படியோ சண்டை போட்டு கிளாஷ் ஆகி விளையாடி கடைசியில பாலாவோட டீம் தான் வின் பண்ணிடுறாங்க சோ இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா சிவானி ரொம்ப ரெண்டு நாளாவே லோன்லியா ஃபீல் பண்ணி அர்ச்சனா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிருப்பாங்க இன்ஃபேக்ட் அதுக்காக பேசும்போது தான் மைக்கையும் அவங்க கட்டினாங்க அதனால நிறைய விளைவுகள் வந்தது அதை இப்போ வரைக்கும் ஆரி பிரதர் பேசி பேசி சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்காரு சிவானி வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி ஏதாவது இடத்துல பிக் பாஸ் உங்க கிட்ட பேசணும் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்களோ என்னவோ தெரியல சிவானி மாவு பசிஞ்சிட்டு இருக்கும் போது இல்ல சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் பேசுறாரு சிவானி அடுத்த சப்பாத்தியை உருட்டுறதுக்குள்ள கொஞ்ச நேரம் எங்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு ரொம்பவே கியூட்டா கேக்குறாரு உடனே சிவானியும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க எப்பவுமே ஸ்மைல் பண்ணியே ஜாலியா இருக்கிற சிவானி உள்ள போனதுக்கு அப்புறமா பயங்கரமா அப்படியே அவங்களுடைய டிஎஸ்ஸ பாக்கும்போது நமக்கே கண்ணீர் வந்துரும் போல சிவானி கிட்ட இந்த எழுபது நாளா நீங்க இருக்கீங்களே எப்படி இருக்கீங்க எப்படி போகுது அப்படின்னு கேக்கும்போது அப்படியே பயங்கரமா தார தாரையா அவங்க கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது இல்ல பிக் பாஸ் என்னால முடியல என்னால பிரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியல அவங்க பேசறதே புரியாது அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி பயங்கரமா ஒரு அழுதுகிட்டே அவங்க பேசுறாங்க எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னால முடியல பிரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியல ஏதோ லோன்லியா இருக்கிற மாதிரி மாதிரி ஃபீல் ஆகுது யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு அழலானா இங்க யாரை நம்புறதுன்னு தெரியல எனக்கு இது வெளியில காட்டி அது வர ஒரு மாதிரி நான் வந்து என்ன பாவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ யாராவது ஏதாவது எனக்கு டேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினாலேயே யாரையுமே நம்ப முடியாம நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் பிக் பாஸ் என்னால முடியல பிக் பாஸ் அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணி அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாங்க உடனே பிக் பாஸ் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சரி உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா நல்லா இருக்காங்க டைமண்டும் நல்லா இருக்காங்க அது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சிவானி நீங்க அழும்போது கூட ரொம்ப அழகா இருக்கா இருக்கீங்கன்னு சொல்லும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அளவுக்கு அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகிடுறாங்க சரி ஓகே சிவானி நீங்க வந்து நீங்க நீங்களா இருக்கீங்க அதாவது சிவானி சொல்லுவாங்க நான் நானா இருக்கணும்னு பாக்குறேன் நான் அப்படிதான் இருக்கேன் பட் நான் நானா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல போல எல்லாருமே என்ன கடைசியில தள்ளும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் நீங்க நீங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு சின்ன அட்வைஸோட தான் சிவானியை வெளியில அனுப்புறாங்க வெளில போனதுக்கு அப்புறமா சிவானி கொஞ்சம் ஓகே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அர்ச்சனா கிட்டயும் சிவானி கிட்ட அர்ச்சனா கேட்பாங்க

ஆயிடுவாரு அப்படின்றதுனாலே குழந்தைய பத்தி பேசல பட் பிக் பாஸ் சும்மா இருப்பாரா ரித்தி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு அவர் கண்ணுல இருந்து தாரத்தாரையா தண்ணி ஊத்துது அப்படியே பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆகி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்காரு கேமரா முன்னாடி அழக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த சேர் பின்னாடி போயிட்டு நல்லா கத்தி கத்தி அழுதுட்டு அதுக்கப்புறமா சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்றாரு சோ ரிதி என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்பா நான் செவுத்த பிடிச்சி நிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் முதல் முறையா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது ரியோ அப்படியே ஒரு பயங்கரமா கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருக்காரு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமான லவ்வோட தான் நான் வருவேன் என்னோட அம்மாவை பாத்துக்கோமா அப்படின்னு ரித்தி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் அவரு சொல்றாரு அம்மாவை நல்லா பாத்துக்கோ எல்லாரையுமே நல்லா பாத்துக்கோ நீ ஹாப்பியா ஆயிரு இந்த மாதிரி கியூட்டான மெசேஜஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்றாரு சரியோ நீங்க வந்து உங்களுடைய கேம் இது வரைக்கும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கீங்க இதே மாதிரி விளையாடு விளையாடுங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வைஸ் உள்ளதா வெளில அனுப்புறாரு சோ வெளியில என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை போய் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பிக் பாஸ் அவங்க தான் என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே பிக் பிக்பாஸ்க்கு எல்லாருமே ஐ லவ் யூ சொல்லுவாங்க ரியோவும் சொல்லுவாரு பட் பிக் பாஸ் சொல்ல மாட்டார் இல்லையா பட் ஃபர்ஸ்ட் டைமா ரியோவுக்காக வெல்கம் டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு ரொம்பவே ஒரு கோர்வையா அவர் வெல்கம் வெல்கம் என்ற வார்த்தையை ரியோ தான் யூஸ் பண்ணுவார் இல்லையா அதை மென்ஷன் பண்ணியே கலாய்க்கிறாரா இல்ல பாசமா சொல்றாரான்னு தெரியல வெல்கம் டு லவ் யூ டூ அப்படின்னு நல்லா கியூட்டா பிக் பாஸும் பேசுறாரு சோ இன்னைக்கோட எபிசோட் பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு எமோஷனலான இந்த ஒரு மூமெண்டோட தான் முடிச்சிருக்காங்க சோ இப்போ வரைக்கும் இந்த போன எபிசோட் வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுல ரியோ அண்ட் சிவானி இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண மாதிரியும் நிறைய பெரிய ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருந்தது மேபி இதுக்காகவே பிக் பாஸ் இவங்களுடைய பர்ஸ்ட் எல்லாத்தையுமே வெளில கொண்டு வரணும் மனசு தீர அழுத்தக்காகவே இந்த ஒரு விஷயத்த அவர் ரெடி பண்ண மாதிரி தெரியுது சோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இந்த ஒரு கன்ஃபெஷன் ரூம்ல அழ சீனா இல்ல மத்தவங்களையும் இந்த மாதிரி கூப்பிட்டு கேள்வி கேட்பாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் சோ வெளியில தெரிஞ்சா அழுத பார்த்தா அது ஒரு கேம் மாதிரி நாம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம்னு மத்தவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே அப்படின்றதுக்காகவே ரெண்டு பேரும் அந்த அழுகை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க போல சோ பிக் பாஸ் ஹெல்ப் பெருப்பாலாம் நல்லா மனசு தீர அழுது கொட்டிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமாவது இவங்களுடைய கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கான இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூம் பார்த்தாச்சு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் இந்த எபிசோட பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க